அரங்கரும் அழியினும் ஓ மகதிஷாய நம அரங்கமுருகா. நினது திருவடி சரணம். திருக்குறள் நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. தனக்கு தேவையான பொருள்களுக்கு பிற நாடுகளை நாடாமல் தன்னிடத்தே பெற்றிருப்பது நாடு ஆகும். பிற நாடுகளை நாடி தனது நாட்டிற்கான வளத்தை பெறுவது நாடு ஆகாது. பிறரிடத்தில் தயவு காட்டாமலும் பிறரிடத்திலிருந்து தயவை எதிர்பார்ப்பதும் தவறு என்ற ஆறுமுக பெருமானே. நாடானாலும் வீடானாலும் பிறர் உதவியின்றி தனது வாழ்விற்கு தேவையானதை தானே பூர்த்தி செய்து கொண்டு வாழ்வது சிறப்பை தரும். பிறரிடம் உதவியை எதிர்பார்த்தால் அவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய சூழல் உருவாகிவிடும். தான் பயன்படுத்தக்கூடிய பொருளை சுயமாக தானே தயாரித்து பயன்படுத்துதல் வேண்டும். அதிலும் இயற்கை சார்ந்து மூலிகைகளை சார்ந்து வாழ்வது சிறப்பு. ஞானிகளின் கருணை இருந்தால்தான் இயற்கையை உணர முடியும், மூலிகைகளை ஏற்க முடியும். இறைவன் ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து பொருள்களையும் இயற்கையிலேயே இயற்கையாக உருவாக்கி கொடுத்துள்ளார். நாம் தான் நல்லதை தேடுவதும் இல்லை, அதன் பயனை அறிவதும் இல்லை. உலகமயமாக்கல் என்ற பெயரில் இயற்கை வளத்தை அழித்து விட்டு இன்று உலகமே வெப்பமயமாக்கத்தில் சிக்கி தவிக்கின்றது, தவிக்கப் போகின்றது. பல உயிர்களுக்கு வாழ்விடம் இல்லாமல் போனது மனிதனின் பேராசையால், ஆகாரம் இல்லாமல் போனது மனிதனின் ஆடம்பரத்தால். மக்களுக்கு மீண்டும் அமைதியை, நிம்மதியை, ஞானத்தை கொடுக்கும் வாழ்க்கையை திருப்பித் தர வேண்டும் என்பதே நமது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிகரின் நோக்கமாகும். தனது வாழ்க்கையில் சில கொள்கைகளை கொண்டு வாழலாம், ஆனால் கொள்கையையே தனது வாழ்வாக வாழ்வது ஆசானின் பேரொருட்கருணையே. மூச்சுக்காற்றே அனைத்திற்கும் காரணமாக உள்ளது என்பதை உணர்ந்தால் குருவை அறிய வாய்ப்பு உள்ளது என்பார்கள் ஞானிகள். வள்ளல் மலரடி சரணம் சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.